ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். சமையலில் நமக்கு தெரியாத ஒரு சில ரகசியங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷத் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமையலில் தெரியாத சில ரகசியங்கள். சிறிதளவு நீரில் உப்பை கலந்து அதில் ஒரு நியூஸ் பேப்பரை முக்கி அதை கொண்டு கேஸ் அடுப்பை துடைத்தால் எளிதாக சுத்தமாகிவிடும். குக்கரில் காய்கறி வேக வைக்கும் பொழுது அது மூழ்கும் அளவிற்கு தண்ணீர் வைக்க வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த காய்களானது வேகாது. குரோமிய கேஸ் அடுப்பு, ஸ்டவ் போன்றவற்றை சூடாக இருக்கும் போது துடைத்தால் பளிச்சென்று இருக்கும். புதிய கேஸ்கெட் வாங்கியவுடன் பழைய கேஸ்கெட்டை எரிந்து விட வேண்டும். இல்லைனா இரண்டு கேஸ்கெட் இருந்துகிட்டு நம்மளுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திவிடும். குக்கரில் உள்ள சேஃப்டி வால்வை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அழுக்கு அடைந்தால் வெடிக்கும் அபாயம் உண்டு. அதனால் ஒவ்வொரு தடவை கழுவும் போதும் அதை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். குக்கரின் கைப்பிடியில் இருக்கும் ஆணியில் மாதம் ஒரு முறை எண்ணெய் போட்டு வைத்தால் துருப்பிடிக்காமல் இருக்கும். குக்கரில் கேஸ்கெட்டை சமையல் முடித்ததும் தொட்டி நீரில் போட்டுவிட்டு எப்போது தேவையோ அப்போதை அதை எடுத்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த கேஸ்கட்டை மட்டும் ஃப்ரீசரில் வைத்த முடியுகின்றாலும் கூட அந்த கேஸ்கட் இறுக்கமாக இருக்கும். நான்ஸ்டிக் பாத்திரங்களை மிருதுவான துணி அல்லது ஸ்பாஞ்ச் கொண்டு துடைக்க வேண்டும். மிதமான தீயிலேயே பாத்திரங்களை பயன்படுத்த வேண்டும். அதிக தீயில வைத்தோமே என்றால் கண்டிப்பாக அதை கழுவுவதற்கு ரொம்பவே சிரமப்பட வேண்டியது இருக்கும். அரைக்கும் போது பிளேடுகள் லூஸ் ஆகி உள்ளதா என்பதை கவனித்து டைட் செய்து பிறகுதான் நம்ம மிக்சியை பயன்படுத்த வேண்டும். ஃப்ரிட்ஜில் வைத்திருக்கக்கூடிய காய்கறிகளை 2 மணி நேரம் முன்பு எடுத்து தண்ணீரில் போட்டு வைத்து சமைத்தால் எரிபொருள் மிச்சமாகும். கொத்தமல்லி, கருவேப்பிள்ளை இவைகளை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வைத்தால் ஒரு வாரம் வரை பசுமை மாறாமல் அப்படியே இருக்கும். தயிரை கடைந்து சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்தால் வெண்ணெய் எளிதாக திரளும். ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் எந்த உணவு வகையானாலும் மூடி வைக்க வேண்டும், திறந்து வைக்கக்கூடாது. மூட்டுகளில் வலி இருந்தால் தேங்காய் எண்ணெய் மற்றும் எலுமிச்சை சாறு இரண்டையும் சரி விகிதத்தில் கலந்து கொதிக்க வைத்து எடுத்து வலி உள்ள இடங்களில் தேய்த்தால் வலி மறைந்து போகும். சருமத்தில் ஒவ்வாமை ஏற்பட்டால் தினமும் குளித்தவுடன் அந்த இடத்தில் துளசி இலையை சிறிது கசக்கி தேய்த்தால் ஒவ்வாமை மறைந்து போகும். உயர்ந்த இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் தினமும் 2 அல்லது 3 பூண்டு பற்களை உட்கொண்டால் இரத்த அழுத்தமானது குறையும். தினமும் காலையில் ஒரு மேஜைக்கரண்டி தேன் மற்றும் ஒரு துண்டு இஞ்சியை உட்கொண்டால் உடல் எடை கணிசமாக குறையும். பழச்சாறு அருந்தியவுடன் வாயை நன்கு கொப்பளித்தால் பல் எனாமல் போவதை தடுக்கலாம். குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டால் சாத்துக்குடி பழச்சாறை கொடுக்கலாம், உடனே நின்றுவிடும். தலைமுடியில் பபிள்கம் ஒட்டி கொண்டால் சிறிய துண்டு பஞ்சை தேங்காய் எண்ணெயில் நனைத்து துடைத்தால் பபிள்கம் போய்விடும். சமையல் அறையில் ஒரு நாள் காட்டியை மாட்டி வைத்தால் கேஸ் திறந்து போன நாள் போன்ற சில முக்கிய குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ளலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.